பெரியார் குறித்த கருத்துக்களை தற்போது நடிகர் ரஜினிகாந்த் போயஸ் இல்லத்தில் செய்தியாளர்களிடம் விளக்கமளித்தார். இதுகுறித்து மூத்த பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். தற்போது பெரியார் பற்றிய பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க முடியாது, தான் உண்மையை மட்டுமே பேசியதாக நடிகர் ரஜினிகாந்த் தற்போது போயஸ் இல்லத்தில் இதற்கான விளக்கத்தை வந்து கொடுத்திருக்காரு. இதுகுறித்து உங்களுடைய பார்வை என்ன? ரஜினி ரொம்ப துணிச்சலா இருக்கிறாரு. அதாவது வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து 1998 தன் மீது ஊழல் வழக்கில் இருந்த போது கூட வாஜ்பாய் அரசை கவிழ்ப்பதற்காக டெல்லி சென்றார். அப்பொழுது நான் கூறினேன், திராவிட கட்சிகளில் ஜெயலலிதாவின் இந்த துணிச்சல் 1000 வருடமானாலும் மற்ற திராவிட தலைவர்களுக்கு வராது என்று சொன்னேன். ஜெயலலிதாவின் அந்த துணிச்சலோடு ரஜினி இன்று நிற்கிறார் என்று நான் கருதுகிறேன். ஐயா, நாளை வந்து அவர் வீட்டை வந்து முற்றுகையிட போறதா ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அவர் தரப்புல வந்து பாத்தீங்கன்னா இது குறித்து நான் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு அவர் தரப்புல வந்து சொல்லப்படுகிறது. இது குறித்து உங்க பார்வை? அரசு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றும், முற்றுகை போகக்கூடியவங்களை அரசு கைது பண்ணி விடுதலை பண்ணுவாங்க. அரசியல் இதெல்லாம் முற்றுகை இதெல்லாம் சாதாரண விஷயம். எம்ஜிஆர் பாக்காததா, எம்ஜிஆர் பாக்காததெல்லாம் சாதாரண விஷயம். தப்ப மாட்டேன். ஐயா, ரஜினிகாந்த் வந்து அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சில கட்சிகள் வந்து இவரை வந்து முன்னோக்கி நடத்துகிறதா, இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இல்ல, அது யாரும் யாரையும் முன்னோக்கி நடத்த முடியாது. இந்திரா காந்தி வந்து சஞ்சீவ் ரெட்டியை ப்ரப்போஸ் பண்ணாங்க, கிரிக்கு ஒர்க் பண்ணாங்க. அதே மாதிரி அந்த தேர்தல் களம் வரும்போதுதான் ரஜினி யாரு கூட கூட்டணி வைப்பாங்கன்னு சொல்ல முடியும். நமக்கே தெரியும், கருணாநிதி வந்து இந்தியால இருந்தாரு, சோனியா கூட கூட்டணி வச்சாரு, இதே மாதிரி ராமதாஸ் எத்தனையோ கூட்டணி பண்ணிருக்கிறாரு. இது இதெல்லாம் யாரும் யாரையும் ஏற்க முடியாது. காமராஜோட கைப்பொம்மையாதான் இந்திரா காந்தி இருக்கான்னு சொன்னாங்க. ஆனா இந்திரா காந்தி வந்து சஞ்சீவ் ரெட்டியை ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு கிரிக்கு ஒர்க் பண்ணாங்க. அரசியல்ல வந்து அந்த நேரத்துல என்ன வருதோ அதைத்தான் நம்ம பார்க்கணும். பொம்மை இது இதெல்லாம் சொல்றது வெறும் வார்த்தை. அது அரசியல், போதுமான அரசியல் அறிவு மூளையும் இல்லாதவங்க சொல்லக்கூடிய வார்த்தை. தற்போது வந்து ரஜினிகாந்த் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய கட்சிகள் வந்து அவரை வந்து விமர்சனம் செஞ்சுட்டு தான் வராங்க. இதனால வந்து அவர் வந்து அரசியல் வந்து ஓரம் கட்ட நினைக்கிறார்களா? அதிமுக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே ரஜினிகாந்தோட ஒரு கூட்டணியை விரும்புது. காங்கிரஸ் விரும்புது, பாஜக விரும்புது, பாமக விரும்புது, அமமுக விரும்புது, எல்லா கட்சிகளுமே விரும்புது. இது நீங்க சொல்றது தவறான தகவல். இந்த கட்சிகள் வந்து அரசியல் கட்சிங்கிறது நம்ம விமர்சகர்கள் மாதிரியோ மற்றவங்களை மாதிரியோ இருக்க மாட்டாங்க. கட்சி ஆரம்பிச்சு தெளிவா வந்த முறை கூட்டணிக்கு போவாங்க. ஐயா, இப்ப வந்து ரஜினிகாந்த் கொடுத்த விளக்கத்துக்கு வந்து ஹெச் ராஜா அவர்கள் வந்து வரவேற்பு வந்து தெரிவிச்சிருக்காரு. இது உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, ராஜா வந்து ஒரு 1.5% ஓட்டு உள்ள ஒரு கட்சியில இருக்கிறாரு, அந்த கட்சியில இருந்து அவரை வரவேற்றிருக்கிறார், அது அவரோட விருப்பம். உங்களுடைய தகவல்கள், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி ஐயா.